வணக்கம், நான் உங்கள் சுரேஷ் ஏபிஎஸ். பெற்ற தாயை கத்தியால் குத்தி சாகடித்து, துடிக்க துடிக்க சாகடித்து, அந்த தாயினுடைய பதில் நெஞ்சு பகுதி அதை கத்தியால் குத்தி உள்ள இருக்க இதயத்தையும் குடலையும் எடுத்து அந்த இதயத்தை சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்ருக்கான் பெற்ற மகன். இந்த கொடுமையான சம்பவம் மகாராஷ்டிராவில் தான் நடந்திருக்கு. ஸோ இந்த உலகத்தில் தாய்க்கு கோவில் கட்டி கும்பிடுற மனிதர்களும் இருக்காங்க. இது போன்ற கொடுமையான செயல்களை செய்கிற கொடூர மகன்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க. இதற்கு காரணம் என்னென்னா குடி. குடி பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலில் குடி குடியை கெடுக்கும், குடி வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. ஆனால் குடி இது போன்ற வீட்டுக்கு தான் கேடே தவிர நாட்டுக்கு ஒரு போதும் கேடில்லை. அப்படி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடாக இருந்தால் அந்த குடியை எதற்காக விற்க வேண்டும்? ஒரு விஷயம்னு தெரிஞ்சே அதை யாருன்னா பார்த்தீங்கன்னா விற்பாங்களா? ஸோ அது எதற்கு விற்க வேண்டும்? ஸோ நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதனால் லாபம் தான் வருது. வீட்டுக்கு தான் இந்த மாதிரி மக்கள் குடித்து குடும்பத்தில் சண்டை வந்து இது போன்ற உயிரிழப்புகள் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் குடிக்கிற அந்த மனிதர்களும் சீக்கிரமாக இறந்து போயிடுவாங்க நோய் வந்து. இந்த கொடூரமான செயலை செய்த அந்த நபரினுடைய பெயர் சுனில். அவருக்கு 35 வயதாகுது, அவங்க தாய்க்கு 65 வயதாகுது. அவங்களுடைய பெயர் இளவா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் இருந்து வந்துட்டு இருக்காங்க. இவருக்கு திருமணம் ஆகியிருக்கு, திருமணம் ஆகி 3 பேர் இருக்காங்க, பசங்க, 3 பசங்க இருக்காங்க அவருக்கு. ஸோ மனைவியும் இருக்காங்க, ஆனால் அவங்க யாரும் இவங்க கூட இல்லை. இவர் வந்து அவங்க அம்மா கூட தான் பார்த்தீங்கன்னா இப்போ வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்துக்குன்னா, திருமணம் ஆகி கொஞ்சம் ஆண்டுகள்லேயே அவர் வந்து குடிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு இருக்காரு. எப்பவுமே அந்தாலும் வந்து குடிச்சிட்டே இருந்ததால வீட்டில் இருக்க பசங்களாகட்டும் மனைவியாகட்டும் ஸோ உங்கள் கூட என்ன இருக்க முடியாது சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்க தனியாக பார்த்தீங்கன்னா வேறொரு வீட்டுக்கு போயிட்டு அங்கே வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த மனுஷன் குடியை விடுறதா இல்லை, வேலைக்கும் போகிறதில்ல, எந்த வேலையும் செய்யறதில்ல. இன்னோட வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கிறது, வீட்டில் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் காசெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு குடிக்கிறது, இதே வேலையாக வச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு அந்த காசு எப்படி வருதுன்னா அவங்க அம்மாவுக்கு பென்ஷன் பணம் வருது. அவங்க அம்மாவுக்கு வர பென்ஷன் பணத்தில் இந்த குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு அவங்க அம்மாக்கிட்ட என்ன பண்ணுறா, பிடுங்கி காசை வாங்கிட்டு போயிட்டு தினம்தோறும் குடிச்சிட்டு வந்துட்டே இருப்பானான். இந்த சம்பவம் நடக்கிற அன்று கூட இதே பிரச்சனை தானா என்ன பண்ணியிருக்கான், அவங்க அம்மாகிட்ட போயிட்டு நான் குடிக்க காசு வேணும் சொல்லிட்டு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப துன்புறுத்தி இருக்கான், மிரட்டி இருக்கான், ஏதோ பண்ணியிருக்கான். அவங்க சொல்லியிருக்காங்க என்ன காசு இல்லை, இருந்த காசு எல்லாமே ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவன் அதெல்லாம் முடியாது, எனக்கு காசு வேணும் சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கலாம். அன்று பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ரொம்ப சத்தமாக இருந்தது, அக்கம் பக்கத்தில் அதை பிறகு சொல்கிறாங்க ரொம்ப சத்தமானது. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த சத்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ என்ன நடந்திருக்குன்னா இவன் காசு கேட்டிருக்கான், அவங்க அம்மா வந்து கொடுக்க மறுத்துருக்காங்க. கொடுக்க மறுத்துருக்காங்களோ அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா காசு இல்லையோ, ஏன்னா அவங்க வேலைக்கெலாம் போகல, அந்த பென்ஷன் பணத்தை வச்சு தான் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. அதில் தான் இவங்களும் சாப்பாடும் போட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதில் என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் நேரத்தில் அவங்க அம்மாவை வீட்டில் இருந்த கத்தி எடுத்து அவங்கள குத்தி கொலை பண்ணியிருக்கான். ஃபுல்லாக ரத்தமாகிட்டு இருக்கு, அவங்கள பார்த்தீங்கன்னா துடிக்க துடிக்க சாகடித்திருக்கான். சாகடித்த பிறகு வீட்டில் இருந்த சட்னி இருக்குல்ல, சட்னி உப்பு இந்த மாதிரி காரம் மிளகா அப்படிலாம் வச்சுருந்துருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து வந்து வச்சுட்டு இருக்கான். அதன் பிறகு அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க. அந்த உடலில் கத்தியால் பார்த்தீங்கன்னா நெஞ்சு பகுதியை ஃபுல்லாக கிழிச்சிருக்கான். கிழித்து உள்ள இருக்க பார்ட்ஸ்லாம், அதாவது குடல்லாம் இருக்கலாம், குடல் இதயத்தெல்லாம் தனியாக எடுத்துருக்கலாம். தனியாக எடுத்து இதயத்தை என்ன பண்ணியிருக்கான், அந்த சட்னி மட்டும் உப்பு காரலாம் இருக்குல்ல அதில் தொட்டு சாப்பிட்ருக்கான். அந்த அளவுக்கு குடிச்சு குடிச்சு அவன் மைண்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவனா அவன் மாறிட்டு இருக்கான். ஒரு குடி வந்து இந்த அளவுக்கு ஒரு மனிதனை மாற்றி தாயை கொள்ற அளவுக்கு தொண்டுதுன்னா அந்த குடி இந்த நாட்டுக்கு தேவையா? ஸோ அதை எல்லாரும் விட்டுடலாம்ல, அதை விட்டுணும் சொல்றதை விட அதை விற்பனை பண்ணாமல் இருக்கலாம்ல. இந்த விஷயம் எப்படி வெளியே தெரிய வந்ததுன்னா, அதன் பிறகு அவங்க சொந்தக்காரங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வரும்போது இந்த ஒரு கொடுமையான செயலை பார்த்து பயந்து போயிட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. உடனே காவல்துறையினர் அந்த ஸ்பாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. வந்த பிறகு அவனை கைது செஞ்சுருக்காங்க. அதன் பிறகு அந்த பாடியெலாம் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்காங்க. அதன் பிறகு அவன் மேலே கொலை வழக்கு பதிவு செஞ்சு அவனை ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. ஸோ அதன் பிறகு மருத்துவ பரிசோதனை செய்யும்போது தான் அவன் பார்த்தீங்கன்னா மனநல பாதிக்கப்பட்டனாக இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு பர்சனாகவே இல்லை, குடிச்சு குடிச்சு பார்த்தீங்கன்னா அவன் மூளை மங்கி போயிட்டு மனநல பாதிக்கப்பட்டனா ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்லேருந்து அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க. இதற்கு காரணம் அந்த குடி மட்டும்தான், அதாவது நல்ல பழக்கத்திற்கு மனிதர்கள் அடிமையாகலாம்.
ஒரு தாய் தான் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எல்லாரை விடவும் சிறந்தவங்க பார்த்தீங்கன்னா தாய் தான். தாயை சிறந்ததோர் கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தாய்க்கு அப்புறம் தான் தந்தையும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தாயை பார்த்தீங்கன்னா உயர்த்தி வச்சுருக்காங்க. அந்த தாயையே கொள்கிற அளவுக்கு ஒரு குடி பார்த்தீங்கன்னா ஒரு மனிதரை மாற்றுறதுன்னா அந்த குடி இந்த நாட்டுக்கும் தேவையில்லை, யாருக்குமே தேவையில்லை. தயவு செய்து குடிப்பழக்கம் இருக்கிறவங்க, நான் வந்து எப்பயோ தான் குடிக்கிறேன், எப்பயாச்சும் வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே பார்த்தீங்கன்னா ஆதல் கூறிட்டு நமக்கு எதுவும் ஆகாது, நம்மளாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு போக மாட்டோம்னு சொல்லிட்டு யாருமே நினைக்காதீங்க. இந்த செயலை செய்த இந்த கொடுரன் கூட ஆரம்பத்தில் எப்பயாச்சும் குடிக்கலாம் சொல்லிட்டு தான் இந்த பழக்கத்துக்கு அடிமையாகியிருப்பான். அதன் பிறகு மாதத்துக்கு ஒரு வாட்டி வாரத்துக்கு ஒரு வாட்டி தினந்தோறும் குடிச்சு 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 அவனே பார்த்தீங்கன்னா அவன் யாருன்னு தெரியாத அளவுக்கு சுயநினைவை இழந்து தாயை கொல்ற அளவுக்கு வந்திருக்கான். தயவு செய்து குடிப்பழக்கம் இது போன்ற கெட்ட பழக்கம் தான் அதை இப்போவே விட்டுருங்க. ஏன்னா வந்து நாளைக்கு என்ன ஃபியூச்சர் என்ன நடக்கும் தெரியாது, நம்ம சொல்லலாம் கண்ட்ரோலாக இருக்கிறோம் சொல்லிட்டு, ஆனால் நம்மளை மீறி கண்ட்ரோலை மீறி நடக்கிறது தான் இது போன்ற செயல்கள் தான். குடிப்பழக்கத்துக்கு யாரும் அடிமையாகாதீங்க, அந்த குடியை விட்டுருங்க. சிகரெட்டும் யாரும் பிடிக்காதீங்க. நம்ம உடலுக்கும் அது கேடு, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது கேடு. ஒரு மனிதனை கொடுரனாக்கும் இந்த மதுவை விற்பனை செய்யாமல் இந்த நாட்டிலிருந்து நாட்டிலிருந்துங்க உலகத்தில் இருந்து கூட பார்த்தீங்கன்னா எங்கேயுமே விற்பனை செய்யாமல் இருந்தால் இந்த உலகத்தில் நிறைய உயிரிழப்புகள் தவிர்க்கப்படும். நன்றி.